நான் வடக்கை நோக்கி ஆறு வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கின்றேன். Some of you remember in 1982, December, exactly 6 years ago, we campaigned against the referendum. நான் கடைசியாக வடக்கு பகுதிக்கு வந்தது 1982 ஆண்டு டிசம்பர் மாதம். இந்த நாட்டில் பாராளுமன்றம் நீடிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்ற சர்வதேச வாக்கெடுப்பு நடைபெற்ற சமயத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக. We came to ask Part2 to vote against even the present government another 6 years to rule this country. நான் உங்களுக்கு முதலில் 1982 ஆண்டு உங்களிடம் கேட்டேன், இந்த நாட்டை ஆட்சி புரியும் முதன்மை அரசாங்கத்தின் பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்தின் காலத்தை நீங்கள் கலைக்கக்கூடிய கலைத்து ஓங்கக்கூடிய
நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது, இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது, உங்களுக்கு இருக்கின்றது. There is a saying that as long as there is life in a man, you must never drop hope. ஒரு கூட்டம் கூடுவார்கள், ஒரு பலமுறை கூடுவார்கள், ஒரு மனிதனின் உயிரை உடல் இருக்கும் வரையும் நாங்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. So this is the last chance we will this country have to save democracy. ஆதியாத்தான் உங்களிடம் நான் தயாராக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைத்த கடந்த சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தல். By using your word, vote correctly on the 13th of this month. சரியான முறையிலே உங்கள் வாக்குகளை நீங்கள் பாவித்து இந்த நாட்டிலே நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. You want to live as a free people in a free and united country, you have to vote for me. If you want to live the life you have lived for the last 11 years, a miserable life, you will vote for even me. இந்த நாட்டிலே இந்த பகுதியிலே வாழும் மக்கள் சுதந்திரமானவர்களாக, சுதந்திர புரிஷர்களாக, சுதந்திர மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் எனக்கு வாக்களியுங்கள். அல்லது கடந்த 11 வருட காலமாக இன்னல்களை அனுபவித்தீர்கள், அதே இன்னல்களை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்க போகிறீர்கள் என்று நீங்கள் விரும்பினால் பிரேமதாசாவுக்கு வாக்களியும் கூறுகின்றேன். இது உங்களுடைய கடைசி சந்தர்ப்பம் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு change the government and elect the government. 11 வருட காலத்திற்கும் பின் இந்த நாட்டிலே வாழும் மக்கள், வடமதியிலே வாழும் மக்கள் உட்பட எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இந்த நாட்டின் அரசை மாற்றுவதற்கு. I will dissolve parliament and give the people of this country an opportunity to elect a new parliament and members of parliament. நான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு நான் ஒரு வாக்குறுதியை கொடுக்க விரும்புகின்றேன். We know that the people of the North and the East have, for the last 11 years, have gone through great difficulties and suffering. உங்களுக்கு கொடுத்த ஊக்கியிருப்பு கொள்கையினால் இந்த பகுதியிலே வாழும் விவசாய மக்கள், உழைக்கிழமை
இனத்தை செத்தலை மிகவும் பலமாக உற்பத்தி செய்து எவ்வளவு சீராக உங்களுடைய வாழ்வு வளரப்பட்டது. We not only gave you guaranteed price, but we also gave facilities to increase your production. You are benefited greatly.
Now I would like to come to the main problem facing the northern east. That is a famous ethnic problem. You are all aware that the situation in the northeast regional province has arisen mainly due to this ethnic problem. It was aggravated, as I told you before, due to the false promises given by this government in 1977 and by not implementing it. It got aggravated, and the youth in this part of the country started to grow. இந்த நாட்டிற்கு பதவிக்கு வந்த யுஎன்பி அரசாங்கம் கொடுத்த போலி வாக்குறுதிகளைதான் இந்த நாட்டிலே இந்த பகுதியிலே தமிழ் பேசும் மக்களிடையே இருந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அதற்கு மாறாக அது உதாரணமாக உருவெடுத்து இளைஞர்கள் ஆயுதம் கொடுக்க வேண்டிய ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. And they finally produced a thing called a நெற்கிலும் மாத்திரம் எதிர்ப்பு இருப்பது மாத்திரம் அல்ல, வடக்கிலும் கிழக்கிலும் வாழும் தமிழ் மக்களும் அந்த சமாதான ஒப்பந்தத்தை எதிர்க்கின்றார்கள் என்பதாக சேர்ந்தா மேனிபெஸ்டோ தெரியப்படும். அதற்கு பதிலாக ஓர் நேர்மையான தேர்வு என்னுடைய கொள்கை திட்டத்திலே இந்த நாட்டின் முன் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே வாழும் தமிழ் இளைஞர்களுடன் தமிழ் குழுக்களுடன் பேசி அந்த இனப்பிரச்சனையை என்னுடைய வீர திட்டத்தை தமிழ நான் முன்வைத்திருக்கும் இனப்பிரச்சனை produce the solution which we hope will be accepted by the concerned people concerned. நான் இந்த நாட்டிலே இலங்கை வாழ் பேசும் இலங்கை வாழ் மக்கள் முன்னிலையில் வைத்திருக்கும் இனப்பிரச்சனை தேர்வு திட்டம் இந்த நாட்டிலே வாழும் சிங்கள மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் தமிழ் குழுக்கள் and to try to implement this so that we can have peace in the country. நான் மற்றவர்களுடன் செய்து கொண்ட ஒரு இரகசிய ஒப்பந்தம் அல்ல இது. இது ஒரு வெளிப்படையான ஒப்பந்தம். இதை உங்கள் இந்த நாட்டிலே வாழும் தமிழ் பேசுகிற இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நான் உங்கள் முன்னிலையில் வெளிப்படையாக வைத்திருக்கிற இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு இந்த திட்டத்திற்கு உங்களுடைய ஆணையை தாருங்கள் என்று spell out the program, and I'm sure you get an opportunity of seeing what's in the program. I think it was
published in the Veerakesari paper last week. உங்களுக்கும் நன்றாக தெரியும், கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை இடைவேளையில் மொட்டை முழுதாக இந்த இனப்பிரச்சனை தீர்வு திட்டம் மாத்திரமல்ல, ஜனநாயக மக்கள் சட்டையின் கோவை திட்டம் உட்பட அனைத்தும் முழுவதும் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தயவு செய்து படித்து பாருங்கள். அதை விளக்கி கூட எனக்கு நிறமில்லை. காலையில் இன்னும் இரண்டு கூட்டங்கள் இருக்கின்றன. மாலையில் நான்கு கூட்டங்களில் நான் பேச வேண்டி இருக்கின்றது. Unionists of devolution, if you set on devolution to the people to look after your own affairs, and that will be done in two units, one for the Tamils and one for the Muslims and Northerners.